உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் மீல் மேக்கர் போட்டு சோயா சங்க்ஸ் போட்டு பிரியாணி, கொண்டை கடலை புலாவ், அதோட மிளகு முட்டை, தக்காளி மசாலா முட்டை வறுவல், சில நாள் வந்து வெரைட்டி ரைஸ், புளி சாதம், கீரை சாதம், கருவேப்பிலை சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் கூட எக். இந்த மெனுலாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, பேலன்ஸ்டா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? இந்த மெனு நான் எங்க இருந்து எடுத்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா? தெரியலையா, நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல இருக்கிற சத்துணவோட மெனு இது. அவ்வளவுதான். இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு கம்பாரிசனுக்காக, மேத்தி தெப்லா வித் பூந்தி ரைத்தா, வெஜிடபிள் சாண்ட்விச் வித் மேயோ, நான் வந்து ஒரு கம்பாரிசனுக்காக இதெல்லாம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன். நம்ம அரசோட சத்துணவுல ஒரு நாளைக்கு வந்து 15-20 கிராம் புரோட்டீன் வெறும் அந்த ஒரு வேலையிலே கிடைக்குது. ஆனா இந்த ஃபேன்சி ஃபுட்ல 10-12 கிராம் தான் கிடைக்குது. நுண் சத்துக்கள் நம்ம சொல்றோம், விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் சி இருக்கு, அதெல்லாம் சொல்றேன். அது கால்குலேட் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுக்குற மிட் டே மீல் வந்து ஒரு நாளைக்கு தேவையான இதுல 60% அது கொடுத்துருது. ஆனா இந்த ஃபேன்சி ஃபுட்டை கால்குலேட் பண்ணா ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் இரும்பு சத்துல வெறும் 10% கூட தருது. கஷ்டப்பட்டு காம்ப்ளிகேட் பண்ணி சத்து கம்மியான உணவு குழந்தைங்களுக்கு தரமோ அப்படிங்கறது தான்.